கொரோனா ஊரடங்கு காரணமாக இந்த கல்வியாண்டில் பள்ளி கல்லூரிகள் இதுவரை திறக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் நவம்பரில் பள்ளிகள் திறக்கப்படலாம் என்ற கல்வித்துறையின் தகவல் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. தமிழகத்துல கொரோனாவினுடைய பாதிப்பு என்பது இன்னும் வந்து நீங்கல. தலைநகர் சென்னையில ஒரு கட்டத்துல அதிகமாகி தற்போது குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட மாவட்டங்கள்ல அந்த பாதிப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. யாராலையும் அழிக்க முடியாது. அதே போன்று இறப்பு எண்ணிக்கையும் வந்து அதிகரித்து வருகிறது. இந்த ஒரு சூழல்ல தமிழகத்துல பள்ளிகள் எப்போது திறக்கலாம் என்பது குறித்து ஏற்கனவே அதிகாரிகள் மட்டத்துல ஒரு ஆலோசனை எல்லாம் நடந்திருக்கிறது. அலெக்ஸ் ராய்பன், இது உங்களுக்கான லாஸ்ட் வார்னிங். உங்களோட சண்டையால இந்த மூணு மாசத்துல 13 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க? பாதிக்கப்பட்டது நாங்க சார், பண்ணவத்தை கேளுங்க சார். கடந்த 3ஆம் தேதி கூட இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல கல்வித்துறை தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு தகவல், நவம்பர் மாதத்தில் பள்ளிகள் திறப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீ ஏன் பொம்பளை மாதிரி எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா, நவம்பர் மாதம் பள்ளிகள் திறக்கப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அக்டோபர் மாதம் வரை இந்த கொரோனாவுடைய பாதிப்பு முழுமையாக நீங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதால் அக்டோபர் மாதத்திற்குள்ளாக அதுக்கு படிப்படியாக குறைந்துவிடும் என்பதன் காரணமாக நவம்பர் மாதத்தில் பள்ளிகள் திறப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வரக்கூடிய அந்த கல்வியாண்டினுடைய காலம் என்பது மிக குறைவாக இருக்கும் என்பதன் காரணமாக மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பொதுத் தேர்வுகள் என்பது 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் என்பது ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்படும். வரப்பு அடுத்த ஆண்டு ஒரு தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ஜாமாகுது. ஜூன் மாதத்துல அந்த தேர்வுகள் எல்லாம் பொது தேர்வுகள் நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. அதே போன்று கால நேரம் இல்லாததன் காரணமாக இந்த காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வுகளும் வரக்கூடிய கல்வியாண்டில் இருக்காது. அந்த தேர்வுகள் இல்லாமல் நேரடியாக பொது தேர்வுகள் நடைபெறும். பள்ளி மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளி அளவில் ஒரு தேர்வுகள் நடத்தப்படும் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. நடக்கட்டா, யாரா இருந்தா தைரியமா சொல்லப்பா நீங்க. எனவே நவம்பர் மாதத்தில் பள்ளிகள் திறப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. கல்லூரியை பொறுத்த வரைக்கும் கூட நவம்பர் மாதத்தில் திறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏனென்றால் பல்வேறு கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் மட்டும் இல்லாம தனியார் கல்லூரிகளும் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அனுமதித்து சிகிச்சை அளிக்கக்கூடிய மையங்களாக கல்லூரிகள் எல்லாம் இயங்கி வருகின்றன. எனவே கல்லூரிகளை பொறுத்தவரையும் அதே போன்ற ஒரு நவம்பர் மாதத்தில் திறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆன்லைன் வகுப்புகளுக்காக பஞ்சாப் மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் 173,000 மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போன்களை வழங்க அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 50,000 ஸ்மார்ட் போன்கள் விநியோகம் விரைவில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. மீதமுள்ள ஸ்மார்ட் போன்களை வரும் நவம்பர் மாதத்திற்குள் விநியோகிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ₹501 கோடி செலவில் வழங்கப்படும் இந்த ஸ்மார்ட் போன்களில் 12ஆம் வகுப்பு தொடர்பான பாடங்களுடன் கூடிய இ சேவா என்ற செயலியும் பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கும் என பஞ்சாப் மாநில கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா, உடம்ப இரும்பாக்கி கடா, அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.